அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இங்கே மாத்தியோசி அப்படின்னு நம்ம டைட்டில் கொடுத்துருக்குறோம். அதற்கு காரணம் அப்படிங்கிறதை முதலில் நாம் உணர வேண்டும் என்ன அப்படின்ட்டு. இங்கே பலர் பார்த்திங்கன்னா ஒரு 10 times, அதாவது 10 times ஒரு வியாபாரம் செய்கிறாங்க. அந்த 10 times அது லாஸாக மாறினால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்துட்டு ஆகாத வேலை, அதனால் நம்ம வந்துட்டு இதனை விட்டு வெளியேறி விடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 times ஏன் நஷ்டம் ஏற்பட்டது என்று தெரிந்து கொண்டால் அந்த 10 times செய்ததை செய்யாமல் இருப்பதே சிறப்பு. அதாவது அந்த 10 times என்ன பண்ணாங்களோ அது பண்ணாமல் இருந்தாலே லாஸ் வராது அப்படிங்கிறது ஒன்று. அதற்கு என்ன செய்தார்களோ அதை மாற்றி செய்திருந்தால் அது லாபமாக மாறியிருக்கும் அப்படிங்கிற ஒன்று. அப்போது ஒரு விஷயத்தை பார்க்கும் விதத்தில் மாறுபடலாம். அப்போ 10 times ஒருத்தருக்கு நஷ்டமாகுதுன்னா அவங்க வெளியேறிடுவாங்க, இது நம்மளுக்கு ஆகாதுன்ட்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, 10 times செய்ததை செய்யாமல் இருந்திருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு நட்டம் வந்திருக்காதுன்னு யோசிக்கலாம். சிலர் வந்து 10 times என்ன பண்ணணுமோ அதை மாற்றி பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்து குறிப்பெடுப்பவர்களுக்கு இது பங்கு சந்தை மட்டுமில்லை, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் அது சிறப்பானதாக மாறும் அப்படிங்கிறதை உணரணும். அடுத்தது செல்லர், ஆப்ஷன் செல்லருடைய பார்வையில் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். அது ஏன் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இதற்கு முந்தைய காணொளியில் நம்ம என்ன பதிவு பண்ணியிருந்தோம்னா, வரைபடம் இல்லாமல் சந்தையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை வரைபடங்கிறது முக்கியம், இருந்தால் இந்த விஷயமெல்லாம் தெரிந்த பின் வரைபடத்தை பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன்னா வரைபடம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி போல். சந்தையில் 1 rupee ஏற்றமடைந்தால் அங்கே 1 rupee ஏற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரிந்து கொள்வதற்கும், 1 rupee இறக்கம்னா அது இறக்கம் அடைந்துள்ளது என்று எளிதாக தெரிந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது கேஷ் செக்மெண்ட், ஃப்யூச்சர் செக்மெண்ட், ஆப்ஷன் செக்மெண்ட், அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை டெரிவேட்டிவ் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனை செய்பவர்கள் யார் அப்படின்னா என்எஸ்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்எஸ்சி தான் நம்மளுக்கு பங்கு சந்தை, அதாவது நம்ம பங்குகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமாக பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது. இதை அந்த காணொலி சொன்னதையே மீண்டும் ஒரு நினைவூட்டல் பதிவாக சிறிது சொல்லி நம்ம வந்து இதை உள்ளே போனோம்னா உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறக்காக. கேஷ் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் இன்வெஸ்டார் அப்படின்னு ஆகிடும். எல்லாருமே இன்வெஸ்டாராக இருந்துட்டால் ஷேர் மார்க்கெட்டில் வேல்யூம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போது என்எஸ்சி அவங்களோட பங்கு சந்தையில் நிறைய பேர் ஈடுபட்டால் தான் அவர்களுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். அதன் இருந்தால் தான் ஒரு இடத்தோட அவங்க எதற்காக இந்த ஷேர் மார்க்கெட் ஆரம்பித்தார்களோ அதனுடைய பயனை அனுபவிக்க முடியும். அப்போது இன்வெஸ்டாராக மட்டும் இருந்துட்டாங்கன்னா பை பண்ணவங்க யாருமே விற்க மாட்டாங்க. அப்போ வாங்குபவர் மட்டும்தான் இருப்பாங்க, விற்பவர் இருக்க மாட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அப்போது இன்ஷியல் பப்ளிக் ஆஃபர்லேயே பர்ச்சேஸ் பண்ணவங்க அப்படியே வச்சுக்க போகிறாங்க. அப்போ அதனை வாங்குவதற்கும் விற்பதற்கும் செகண்டரி மார்க்கெட் தான் ஷேர் மார்க்கெட். அப்போ இந்த செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே அவங்க வாங்குபவதும் விற்பவதும் அதிகமாக ஈடுபாடு கொண்ட விதமாக மாற்றினால் மட்டும்தான் அந்த பங்கு சந்தையை நன்றாக இயக்க முடியும். இப்போ பங்கு சந்தை பார்த்திங்கன்னா என்எஸ்சியிலிருந்து என்ன அறிவிப்பு வருது, 90% to 99% பேர் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க நஷ்டம்தான் அடைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சதவீதத்தோட எடுத்துக்காட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறவங்க அப்போது ஏன் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நஷ்டமாகறாங்க அப்படிங்கும்போது அந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அதற்குன்னு தடை செய்யலாமா இல்லையா? அப்போ அந்த தடை செஞ்சுட்டு அங்கே வியாபாரம் நடக்குமா? நடக்காது. அப்போது உங்களுக்கு உண்டான ஜாக்கிரதைக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் வியாபாரம் செய்யுங்கள், பிடிக்கவில்லை என்றால் யாரும் கட்டாயப்படுத்தி வியாபாரம் செய்யவில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்போ அவங்க இதில் சரியாக இருக்காங்க. அப்போது நான் இன்வெஸ்டாராக இருக்கிறேன்,
நான் வந்துட்டு பை பண்ணிட்டேன், நான் வந்து செல் பண்ணுனா நான் வந்து ரைட்ஸ் இழந்துடுவேன். அப்போ ஒரு நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய உரிமையை நான் இழந்துடுவேன். அந்த உரிமையை இழந்தால் எனக்கு ஓட்டுரிமை இழக்கப்படும், பங்காதாயம் டிவிடெண்ட் என்பது பெறக்கூடிய விஷயத்தை வந்துட்டு நான் இழப்பேன். எனக்கு வந்து உரிமையாளர் முதலீட்டாளர் என்கிற உரிமையை நான் இழப்பேன். எனக்கு வந்து அந்த உரிமை இழக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக என்எஸ்சி என்ன பண்ணி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஏதேனும் நஷ்டம் வரும்போது இதனை வேறு விதமாக பயன்படுத்தி உங்களுடைய நட்டத்தை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புக்கு நீங்களே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பிக்கிறார்கள். அதாவது ரைட்ஸ் இல்லாத ஒரு பொருளை உங்களுக்கு உரிமை என்று கொடுத்து அதனை இறுதியில் உரிமை இல்லாமல் செய்வது தான் இந்த என்எஸ்சியோட இந்த தந்திரம். அப்போ இந்த ஃப்யூச்சர் மற்றும் ஆப்ஷன், அப்போ இல்லாத ஒன்றை, அப்போது இல்லாத கான்ட்ராக்டை இவங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு எஸ்ஜே சூர்யா அவரோட மட்டும் இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி, இந்த ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு உரிமை எதுவும் இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு கான்ட்ராக்டை உருவாக்கி தர்றோம், இந்த கான்ட்ராக்டை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு கான்ட்ராக்டை அவங்க பில் பண்ணி தராங்க. அப்போது நீங்கள் விற்கவும் செய்யலாம், இதை பை பண்ணவும் செய்யலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் விற்பனையும் செய்துக்கலாம் அல்லது பையும் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அந்த எக்ஸ்பைரியோட இறுதி நாளன்று நீங்கள் செல் பண்ணியிருந்தால் பை பண்ணிடுங்க, பை பண்ணியிருந்தால் செல் பண்ணி அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ண வேண்டும். அப்போ அந்த கான்ட்ராக்டை முடிவு பண்ணிவிட்டால் நம்மளுக்கு அது முடிஞ்சிருச்சு, பை பண்ணுங்க செல் பண்ணுவோன்னா அந்த கான்ட்ராக்ட் வேலிடெலாம் போயிடும். அப்போது நீங்கள் அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பண்ணி அதற்குண்டான ஃபைனையும் அவங்க போட்டுருவாங்க. ஏன்னா இல்லாத பொருளை உருவாக்கி கொடுத்தாச்சு, அப்போ அந்த இல்லாத பொருளை ஒன்று உருவாக்கி கொடுத்தாச்சு, அது இருக்கிறது நீங்கள் சொல்லியாச்சு. அப்போ இருக்குன்னா அப்போ அதற்குண்டான பொருளை நீங்கள் தர வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம், இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிக்கணும், நான் பை பண்ணுறதுனால நான் இன்வெஸ்டார் அப்படிங்கிற, அப்போது நான் பை தான் பண்ண போகிறேன், அப்போது என்னுடைய உரிமை இழக்கக்கூடாது, எனக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னா அப்போ நான் இங்கே என்னவா மாறுவேன்? ஒன்று ஃப்யூச்சரில் செல் பண்ணுவேன், ஷார்ட் அடிப்பேன், அல்லது ஆர் என்ன பண்ணுவேன், கால் ஆப்ஷனை செல் பண்ணுவேன். இதுதான் ஹெஜ் அவங்க பை பண்ணவங்க முதலீட்டாளர்களுக்காக. அப்போ ஆக மொத்தம் அவங்க என்ன பண்ணுறாங்க, செல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் போகிறாங்க. ஏன் இந்த செல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு பதிலாக மார்க்கெட் இறங்கிருச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த புட் ஆப்ஷனை பை பண்ணும்போது அதுலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு வருது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிட்டாங்க, இது 90 ரூபாய்க்கு கீழே போயிடும் அப்படின்னு ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறீங்க, அந்த ஸ்கிரிப்ட் ஒரு 110 ரூபா போயிட்டாங்க, அப்போ இது 10 ரூபாய் இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது. அதே போல் இந்த 90 ரூபாய்க்கு உண்டான ப்ரீமியம் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா அது 0 ஆகிடும், அப்போ 5 ரூபாய் உங்களுக்கு லாஸ் தான் வரும். அல்லது இது சந்தை வந்து 95 ரூபாயில் போய் முடிச்சுட்டாங்க, இங்கேயும் 5 ரூபா நஷ்டம், இந்த 5 ரூபா பை பண்ணுறதுலேயும் ஒரு நஷ்டம், அப்போ லாஸ் எப்படி இருந்தாலும் வருதுன்னு அப்புறம் எதுக்கு அவங்க பை பண்ணணும்? அதனால் வந்துட்டு இவங்க பை பண்ணும்போது இவங்களுக்கு அவுட்வேர்ட் ஆகுது, அவங்க உங்கள் பணம் வந்து வெளியில் போகுது, உங்களுக்கு பணம் உள்ளே வர்றதா ஹெஜ்ஜிங். அப்போ இதனை புரிந்து கொள்ளணும். அப்போ இது யாரோட பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, செல்லர் அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த செல்லரோட பார்க்க காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் உங்களுக்கு வந்து எதிர்பாராமல் நஷ்டம் ஏற்பட்டால் அதனை தவிர்க்கணும். அதனால் வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணவங்க அவங்களோட இழப்பீடை தடுக்கிறதுக்கு ஒன்று கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம் அல்லது ஃப்யூச்சரையே செல் பண்ணலாம், அது அவங்கவுங்களுடைய உரிமை. ஓகே, அடுத்தது இங்கே வரும், நிறைய பேர் வந்துட்டு செல்லர் தான் ஜெயிக்கிறாங்க, ஆப்ஷன் செல்லர் தான் ஜெயிக்க முடியும், ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை, ஆனால் அது ஏன் நீங்கள் மாற்றி யோசிக்கக்கூடாது? இங்கே என்னென்னா, தினந்தோறும் ஒரு நிறைய வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்க அந்த எண்ணத்தை மாற்றி யோசிக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். 21456 ஸ்பாட் இருக்குது, இங்கே 21400 கால் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் சொல்லி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கால் ஆப்ஷன்னாலே சந்தை மேலே செல்ல வேண்டும் என்பது பொருள். 21400 காலுடைய அர்த்தம் 21400க்கு மேலே செல்லும் என்ற பொருள். இப்போ 21400க்கு மேல் சந்தை இருக்கா, அதாவது ஸ்பாட்,
இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஆம் என்று பதில் வந்தாலே இது வந்து ஐடிஎம் கால் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஐடிஎம் கால்னாலே அதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. இன்ட்ரென்சிக் வேல்யூனா 21400 மேலே எவ்வளோ சந்தை இருக்குது அப்படின்னு கேட்டால் 56 புள்ளிகள் இருக்குது. அப்போ 21400 கால் 56 ரூபாய் இருக்க வேண்டிய விலை 182 போயிட்டுருக்கு. அப்போ 182 கழித்தல் 56 அப்போ 12 6 அப்போ 126 ரூபாய் டைம் வேல்யூ. அப்போது 56 ரூபா மதிப்புள்ள பொருளை 126 ரூபா கொடுத்து அதிகம் கொடுத்து 182 ரூபாய்க்கு வணிகம் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாருங்கள், செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாருங்கள். இப்போது 56 ரூபாய்க்கு ஒரு பொருள் உண்மையான மதிப்பு இருக்கும்போது அதனை இரட்டிப்பு மதிப்பு கொடுத்து, 56னா 56 + 56 + 56 அப்போது 182 ரூபாய். அப்போது 56 ரூபா மதிப்புள்ள பொருளை 126 ரூபா அதிகம் கொடுத்து நீங்கள் வாங்கினீங்கன்னா 21400 + 182 அப்போ 21582 எக்ஸ்பைரி ஆனால் தான், எக்ஸ்பைரியில் இந்த அமௌண்ட் நீங்கள் இடையிலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் விற்கிறது விட்டுருங்க, ஆனால் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா 21582 வந்தால் தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ்பைரி. இப்போது 21456 இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சால் இதோட விலை எவ்வளோ இருக்குன்னா 56 ரூபாய் தான் இருக்கும். இந்த 126 ரூபா ஜீரோ ஆகிடும். அப்போது பையர் அப்படிங்கிறவங்களுக்கு எங்கே ப்ராஃபிட் வரும், 21582 தாண்டி போனால் தான் ப்ராஃபிட்டே வரும், ரியல் ப்ராஃபிட் வரும். அதற்கு முன்பே நீங்கள் வந்து 182 வாங்கி 190 விற்கிறீங்க, அதுனா டெம்பரவரி ப்ராஃபிட் தான். அப்போது எக்ஸ்பைரியோடு நீங்கள் ஒப்பீடு பண்ணணும். அப்போ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், 21582 போகிற வர உங்களுக்கு லாஸே வராது. அப்போது இங்கே 21456 இருந்து 21582னா இன்னும் ஒரு 120 புள்ளிகள் ஏறணும், 130 புள்ளிகள் ஏறணும். இந்த 130 புள்ளிகள் ஏற்றம் அடைந்தாலும் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த 21582 மேலே போனால் தான் இது 182 ரூபாய்க்கு செல்லடிச்சவங்க பயப்பட போகிறாங்க, அப்படி இல்லாட்டி அவங்க பயப்படவே மாட்டாங்க. அப்போது இந்த ஆப்ஷன் செல்லருக்கு தான் அதிக வாய்ப்பு, ஏன்னா இந்த 130 புள்ளிகள் ஏறினாலும் அவங்களுக்கு லாஸ் வராது. ஆனால் பையருக்கு இந்த 130 புள்ளிகள் ஏறி அதற்கு மேலே முடிந்தால்தான் லாபமே வரும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மதிப்பே இல்லாத பொருளுக்கு அதிக மதிப்பு கொடுத்து வாங்கி இதை நீங்கள் ஹோல்டு பண்ணுனா என்னாகும், அந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஜீரோவாக மாறணுங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத. அடுத்து இதே ஓடிஎம் கால் ஆப்ஷன், 21600 கால் எடுத்துக்கிறோம்னா 21600 மேலே சந்தை இருக்கணும், 21600 மேலே இருக்கானே இல்லை, இல்லைனாலே அதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ இல்லைன்னு அர்த்தம், அதாவது நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 76 என்ன அர்த்தம், இது டைம் வேல்யூ. அப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா 76 ரூபா கொடுத்து பண்ணிங்கன்னா எக்ஸ்பைரி அப்போ 21676 இருந்தால் தான் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இதை நீங்கள் செல்லடிச்சிங்கன்னா இங்கிருந்து 200 புள்ளிகள் ஏறுனா மட்டும்தான் 21600 கால் உங்களுக்கு லாஸ் வரக்கு வாய்ப்பே இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். அப்போ அதனால தான் இது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த செல்லர் ஆப்ஷனுடைய செல்லர் எங்கு எல்லாம் ப்ராஃபிட் பண்ணுவார்கள், எங்கெல்லாம் லாஸ் புக் செய்கிறார்களோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஏற்படும், மார்க்கெட்டில் மூமெண்ட் ஏற்படும். அப்போ அந்த மூமெண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் மாற்றி யோசிக்கணும். அப்போது ஆப்ஷன் செல்லர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணுன்னாலும் சரி லாஸை புக் பண்ணாலும் சரி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா பை தான் பண்ணுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க லாஸை புக் பண்ணாலும் சரி ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் சரி அதுக்கு பேர் தான் கவரிங் சொல்லுவாங்க. அப்போ இந்த கவரிங் நடக்கிற இடத்துல தான் உங்களுக்கு இம்பேக்ட் வரும். அப்போது நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, எங்கே லாஸை புக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளணும். இங்கே சிலர் என்ன சொல்லுவாங்க, இது ப்ராஃபிட் என்ன என்ன லாஸ் என்ன அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ 150 ரூபாய்க்கு நம்ம செல்லடிச்சிட்டோன்னா எனக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் எங்கே ப்ராஃபிட் பண்ணுவேன், எனக்கு 150 ரூபாயிலேருந்து கீழே போகணும், இது வந்தால் எனக்கு ப்ராஃபிட். 150 ரூபாயிலேருந்து மேலே போச்சுன்னா என்னாகும், லாஸ். அப்போ நான் எங்கே பயப்படுவேன்,
எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் தான் யோசிக்க வேண்டும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் இதுதான் என்னுடைய ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போடுறாங்களோ அந்த வீடியோவே நீங்கள் போய் பார்ப்பீங்க. ஆனால் அதில் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாமானா, கண்டிப்பாக எதுவும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். முதல் மார்க்கெட் சூழ்நிலையில் என்னென்னலாம் இருக்குது கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போ என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்துட்டு உணவகம் ஹோட்டல் நடத்துகிறாரு, இன்னொருத்தர் வந்து பேக்கரி நடத்துகிறாருன்னா, ரெண்டு பேர் ப்ராஃபிட்டில் போகிறாங்கன்னா, அப்போ நான் கொண்டு போய் உடனே ஒரு பேக்கரியோ ஹோட்டலோ நடத்தினா நான் ப்ராஃபிட் ஆயிடுவேனா, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அந்த கால சூழ்நிலையை அறிந்து பண்ணணும். அதனால் இன்னொருவர் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, எனக்கு டெய்லி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன், அதுவே நீங்கள் செய்ய முடியுமானா, கண்டிப்பாக செய்ய முடியாது. அங்கே எப்படி செஞ்சால் ப்ராஃபிட் வருங்கிறது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதனால் ஓன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதை அப்படியே பின்தொடராதீர்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் வந்துட்டு புட் ஆப்ஷனை அவர் கட்டியிருந்த கேபிட்டலே ஒரு 50,000 ரூபாய். இந்த 50,000 அவர் என்ன பண்ணிட்டார், அவர் புதியவர்னால ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறக்காக புட் ஆப்ஷனை டோட்டலாக 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டார். அன்னைக்கு அடுத்த நாள் சரியான கேப் டவுன் அவர் 3:29. என்னுடைய நண்பரோட கிளைண்ட்டு தான், நான் என்னோடய கிளைண்ட் சொல்லிவிட்டேன், இதை நான் முன்பே பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். அடுத்த நாள் கேப் டவுனுங்கும் போது அவருக்கு 150,000 ரூபாய் ப்ராஃபிட். அவர் என்ன பண்ணிட்டார், எல்லாருமே லாட்ரி டிக்கெட் விழுந்தால் அந்த ப்ரைஸ் விழுகிற தொகைக்கு எல்லாத்துக்கும் லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி அடுத்த ஒரே வாரத்துக்கு மீண்டும் 3:29 புட் ஆப்ஷனை வாங்கிடுது. அடுத்த நாள் இதே மாதிரி நடக்கும்ட்டு, ஆனால் நடக்காமல் இந்த அவருக்கு கிடைத்த 1.5 லட்சம் ப்ராஃபிட்டும் போயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. அதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றிக்க தெரிந்திருக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். கேப் டவுனுங்கிறது ஒரு டைம் நடக்கும், கேப் அப்புங்கிறது ஒரு நடக்கும், ஒரு மார்க்கெட் வால்டைலிருந்து திருப்பி பிக் மூமெண்ட்டாக மாறும். அதனால் ஒரே மாதிரி எப்போ நடக்காது. அப்போது நீங்கள் ஒரு மாற்றி யோசிக்கணும். யாரெல்லாம் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டால் அதை பாருங்கள், தப்பில்லை. ஆனால் அதைவே பின்தொடராதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பழங்க. ரிஸ்க் சிலர் பார்த்திங்கன்னா, இப்போ நானே ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், நான் போட்டோன்னா நான் ஒரு 30,000 35,000 நான் முதலீடு வைத்து நான் வியாபாரம் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 35,000 ஜீரோவாக மாறினால் மீண்டும் ஒரு முதலீடு கொண்டு வரதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட கட்ஸ், அதோடைய தைரியம், அதனுடைய பலன் எல்லாம் என்னிடம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 35,000 உங்களுடைய கடைசி அஸ்திரம் அப்படின்னா, இது தொலைத்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் மற்றவர்கள் செய்வதை அப்படியே பின்தொடராதீர்கள். உங்களுக்கென்று சந்தையை புரிதலுடன் பார்த்து சந்தையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆப்ஷன் செல்லர்னா, இந்த 150 ரூபாய்க்கு செல் அடித்தா 150 ரூபாய்க்கு கீழே வரும்போது அவங்க எங்கே வேணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம், ஏன்னா அதெல்லாம் ப்ராஃபிட் தான். லாஸ்னா, இது ஜீரோவாக மாறினால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும், 150 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போது இவங்களுடைய மேக்சிமைஸ்டு அதிகப்படியான லாபம் எவ்வளோ வரும், 150 தான் வரும். அப்போ 150 மேலே நஷ்டம் வந்ததுன்னா எவ்வளவு முறை நஷ்டம் தாங்கிக்கலாம், ஏன்னா எனக்கு லாபமே வந்தால் லாபம் 150. அப்போ 150 வரதான் நான் நஷ்டத்தை எதிர்பார்க்க முடியும், அதற்கு மேல் நான் நஷ்டத்தை எதிர்பார்ப்பது சரியா அப்படிங்கிறதை நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு கொண்டு வந்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செல்லரோட பாயிண்ட் ஆஃப் செல்லர் எங்கெல்லாம் லாஸ் பண்ணுவாங்க, எங்கே ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து ஆய்வு செய்து முடிவு செய்யுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு எந்த பரிந்துரையும் இந்த இடத்துல பார்க்கல, நீங்கள் சந்தை எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் நாம் கொடுத்துருக்குறோம். அது ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு விலை இல்லாத, மதிப்பே இல்லாத பொருளை நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கி அதை ஹோல்டு செய்வது சிறப்பா அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.